நீங்கள் இந்த டூயல் கேமரா ஃபோனை வாங்க விரும்பினால் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது, அதை கிளிக் செய்து இந்த ஃபோனை வாங்கிக் கொள்ளவும். தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி லாக் ஸ்க்ரீன் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டான ஒரு லாக் ஸ்க்ரீன். இந்த லாக் ஸ்க்ரீன் உங்கள் மொபைலில் எப்படி வர வைக்கிறது, இந்த அப்ளிகேஷனை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறது, இந்த அப்ளிகேஷன் எங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுன்னு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் கிடையாது, நைன் ஆப்ஸில் கிடையாது, எந்த ஒரு அப்ளிகேஷனுமே கிடையாது. ஸோ நான் சொல்கிற வெப்சைட்டில் மட்டும்தான் நண்பா இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைவேட்டாக தான் டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட பெஸ்ட்டான ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு போட்டதோ அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாரில் நான் கொடுக்குற வெப்சைட்டை போடுங்க நண்பா. இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன் நண்பா. ஜஸ்ட்டு இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் போய் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் டைரெக்டாக வந்துடுவீங்க. ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா pinjeanielocker.en.uptoday.com. ஸோ அவங்க எதுக்கு இவ்வளோ பெரிய வெப்சைட் வச்சுருக்காங்கன்னா, இதில் பாருங்கள், பின்ஜீனி அப்படின்றது லாக் ஸ்க்ரீன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்டூடி, இது பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் ப்ளே ஸ்டோர் மாதிரி ஒரு ஸ்டோர், அதாவது அப்டூடி இது கூகுள் ப்ளே ஸ்டோர் மாதிரி ஒரு ஸ்டோர் நண்பா. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கூகுள் ப்ளே ஸ்டோர் மாதிரி இருக்கிற அந்த ஸ்டோரை நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணணும். அப்டூடைட் அந்த ஸ்டோரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் அதை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பின்ஜீனி லாக்கர் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நண்பா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ஸ்டோர் அப்ளிகேஷனோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோர்லேயே இல்லாத அப்ளிகேஷன் அண்டு ப்ளே ஸ்டோர்லேருந்து நீக்கப்பட்ட அப்ளிகேஷன் எல்லாமே அதில் கிடைக்கும் நண்பா. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். வாங்க நண்பா, ஃபஸ்ட்டு அந்த ஸ்டோர் அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணி நெக்ஸ்ட் அந்த லாக் ஸ்க்ரீன் அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக இங்கே வந்துடும். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு வந்துடும். நீங்கள் இங்கே வந்த உடனே இந்த மாதிரி தான் நண்பா உங்களுக்கு காட்டும், பின்ஜீனி லாக்கர் ஸ்க்ரீன் லாக் அண்ட் ஆப் லாக்னு காட்டும். ஸோ இதை டவுன்லோட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், அப்டூடை, இந்த அப்டூடை அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் தான் இந்த பின்ஜீனி லாக்கர் ஸ்க்ரீன் லாக் அண்ட் ஆப் லாக் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்துட்டு நீங்கள் எந்த ப்ரௌசரில் திருப்பும் டவுன்லோட் பண்ண ஆசைப்பட்றீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ கூகுள் க்ரோமே நான் கொடுக்குறேன். ஓகே நண்பா, இதில் பாருங்கள் ஸ்டெப்பு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ப்ரைவேட் அப்ளிகேஷன். ஸோ அதனால் நீங்கள் வந்து அன்னோன் சோர்ஸை ஆன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ நம்ம ஆன் பண்ணிக்கலாம். நானும் ஆன் பண்ணிட்டேன். கீழே பாருங்கள் கிளிக்கர்னு இருக்கு. கிளிக்கரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். திரும்பவும் கேட்குறாங்க நீங்கள் எந்த ப்ரௌசரில் டவுன்லோட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ஸோ க்ரோமில் நான் கொடுக்குறேன். ஓகே நண்பா, நான் இந்த அப்ளிகேஷனை ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். இந்த அப்ளிகேஷன் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன் நண்பா. ஸோ நான் இன்ஸ்டாலும் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்காக நான் இன்னொரு டைம் கூட இன்ஸ்டால் பண்ணுறேன்.
வெயிட் பண்ணுங்கள் நண்பா, இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஓகே நண்பா, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். வைரஸ் ஸ்கேன் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணுங்கள். டன் கொடுத்துடலாம். அந்த வெப்சைட்டில் இருக்க லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அப் டு டைட் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் மட்டும்தான் நண்பா டவுன்லோட் ஆகும். அந்த லாக் ஸ்க்ரீன் அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகாது. இது ஒரு ஸ்டோர், அதாவது ப்ளே ஸ்டோர் மாதிரி இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் ஸ்டோர், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ஸ்டோர். இதில் உங்களுக்கு எல்லா அப்ளிகேஷனும் கிடைக்கும். கூகுள் ப்ளேலேருந்து நீக்கப்பட்ட அப்ளிகேஷன் கூட அதில் கிடைக்கும். கூகுள் ப்ளேயில் பிளாக் பண்ண அப்ளிகேஷன் கூட அதில் கிடைக்கும் நண்பா. ஸோ இதில் வந்து நீங்கள் என்னென்னு டைப் பண்ணிங்கன்னா பின் ஜிஐஎன்இ பின் ஜினி இந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வரும் கீழே. வெயிட் பண்ணுங்கள் நண்பா. இதில் பார்த்தீங்கன்னா பின் ஜினி ஜிஇஎன்ஐஇ இந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் கிடையாது, நைன் ஆப்ஸ் ஸ்டோரில் கிடையாது, இந்த ஸ்டோரில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த அப்ளிகேஷன் அவங்க பர்டிகுலராக டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க. இந்த அப்ளிகேஷனுக்கு அப் டு டைட் அப்ளிகேஷனுக்குள்ளே வந்து இந்த அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் நண்பா. இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நான் அதனால் எனக்கு டைரெக்டாக கேட்குறாங்க இன்ஸ்டால். ஸோ நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் பற்றி விவரம் தெரியாதவங்க உங்கள் ஃபோனை தொட்டால் அவங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை மேனேஜ் பண்ணவே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் லாக் கொஞ்சம் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நண்பா. ஓகே நண்பா, கீழே பாருங்கள் டவுன்லோட் ஆகிடுச்சு பின் ஜீனி. இதை வந்து நான் இப்போது ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் நண்பா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பாப் அப் விண்டோஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூஸ்ட் யுவர் லாக் ஸ்க்ரீன் ஸ்பீட், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ட் லாக் ஸ்க்ரீன் ஃபெயிலியர். இந்த இது பார்த்தீங்கன்னா கீழே இருக்க மூணு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பர்மிஷன் அலோவ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம ஒவ்வொன்றா நம்ம பர்மிஷன் அலோவ் பண்ணணும் நண்பா. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆக்டிவேட் பாப் அப் விண்டோஸ், இதுக்கு பர்மிஷன் அலோவ் பண்ணலாம். ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செட்டிங் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஆப் பர்மிஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஓகே, எல்லாம் ஓகேல தான் இருக்குது நண்பா. அதர் பர்மிஷன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். கீழே பாருங்கள் டிஸ்பிளே பாப் அப் விண்டோ, இதை வந்து நீங்கள் அக்செப்ட் கொடுத்துருங்க. ஓகே இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பாப் அப் விண்டோஸ் டிக் வந்துருச்சு சைடில். இப்போது செகண்டுக்கு போகலாம். செகண்ட் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அக்சஸ், இதுக்கு நம்ம கீழே பாருங்கள் பின் ஜீனி லாக்கர், இதை நம்ம எனேபிள் பண்ணிக்கணும். அலோவ் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, அடுத்து பாருங்கள் ப்ரிவென்ட் லாக் ஸ்க்ரீன் ஃபெயிலியர். ஓகே நண்பா, இதில் பாருங்கள் அந்த அப்ளிகேஷனை கண்டுபிடிச்சி இதை எனேபிள் பண்ணிக்கோங்க, யூசஸ் அக்சஸை. ஓகே நண்பா, இது எனேபிள் பண்ண உடனே நம்மளுக்கு ஸ்க்ரீன்ஸ் லாக் வந்துருச்சு. ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு குவஸ்டின் கேட்குறாங்க, உங்களுக்கு எந்த மாதிரி லாக் ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னு. உங்களுக்கு நாலு டைப் ஆப்ஸில் உங்களுக்கு லாக் ஸ்க்ரீன் இருக்குது. இதை நான் ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணுறேன், உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு வேளை பாஸ்வேர்டு மறந்து போயிட்டோம்னா அதுக்கு தேவையான இன்ட் வேர்டு கேட்குறாங்க. ஸோ கம்ப்யூட்டரில் கேட்குற மாதிரி தான். இப்போது நிக் நேம் கொடுத்துக்கிறேன், என்னோடய நிக் நேம் ஷாம். ஓகே ஓகே பண்ணுறேன். ஓகே நண்பா, நான் ஓகே பண்ணிட்டேன். இப்போ வந்து என்னோடய நியூ பின் அவங்க க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதை நான் பண்ணுறேன், 1 2 3 4 பண்ணுறேன் உங்களுக்காக, டெஸ்ட்டுக்காக. பாருங்கள் நண்பா, ஸ்டார்ட் செட்டிங் கொடுத்துருவோடனே கரெக்டாக அதில் 1 2 3 4 அதாவது ஃபஸ்ட்டு 1 2
3 4. இது ரொம்ப ஈஸியாக இருக்குது நண்பா. இப்போ பாருங்கள், என்னோடய இமெயில் ஐடி வந்திருக்கு, ஸோ ஓகே பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நண்பா இந்த லாக் ஸ்க்ரீன். நம்ம இப்போது சேஞ்ச் பாஸ்வேர்டு வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் அண்ட் ஆப்ஸ், இது செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் பர்சனல் லாக் ஸ்க்ரீன் கேட்கும். இதை பாருங்கள் நண்பா, இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கவே மாட்டீங்க, யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. இது நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஃபோனை நீங்கள் தைரியமாக வீட்டில் வச்சுட்டு போகலாம், யாராலும் எதுவுமே ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு எப்படி ஓப்பன் பண்ணணும்னு தெரியாது நண்பா. ஸோ அதுக்காக சொல்கிறேன், இப்போ நான் என்னோடய சீக்ரெட் நம்பர் போட்டுக்கிறேன், ஓப்பன் ஆகுது நண்பா. நீங்கள் இதில் எந்த அப்ளிகேஷன் வேணாலும் நீங்கள் பர்டிகுலராக லாக் பண்ணி வச்சுக்கலாம், யாருக்கும் தெரியாத மாதிரி எல்லா அப்ளிகேஷனும் இதில் வருது நண்பா. எல்லாமே நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம், ப்ளஸ் ஸ்க்ரீன் லாக்கும் பண்ணி வச்சுக்கலாம் நண்பா. இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி. கஸ்டமைசேஷன் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷனோட ஸ்டைலை நீங்கள் மாற்றிக்கலாம், ஃபோட்டோ வச்சு மாற்றிக்கலாம், தீம் டவுன்லோட் பண்ணி மாற்றிக்கலாம், இல்லை லோக்கல்லேருந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து இந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதுதான் கஸ்டமைசேஷன். செகண்ட் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி, நம்மளுக்கு செக்யூரிட்டி தான் வேணும். ஸோ இந்த செக்யூரிட்டியில் உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனை லாக் பண்ணி வச்சுக்கலாம், உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை லாக் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த அப்ளிகேஷன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஏதாவது டவுட் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கவே இல்லைன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. நன்றி, வணக்கம்.